வணக்கம் யுஎஸ் அமெரிக்க மக்களே, இன்னைக்கு வந்து எப்பவுமே சினிமா பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஏதாச்சும் பேசலாமா? சினிமாவை தவிர வேற எதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? அரசியல். எஸ், உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அரசியல் பத்தி தான் பேச முடியும். அரசியல் பத்தி பேசணும்னாலும் அப்படியே இருக்கிற சினிமா வந்து நினைச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்ம பேச போற ஆள் அந்த மாதிரி எஸ் சினிமாவே ஒரு கலை கரைக்கிட்டு இப்ப அரசியலுக்கு போயிருக்காரு நம்ம கமல் சார் அவர்கள். அவரோட கட்சி மக்கள் நீதி மையம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதோட தலைவர் அவர் தான். ஸோ இப்போ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சார் அவருக்கு டார்ச் லைட் சின்னமாக கிடைச்சிருக்கு. அதாவது எப்பவுமே என்ன சொல்றது, ஒரு சின்னம் கட்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் அவங்க சிம்பலைஸ் பண்றதே அவங்க சின்னத்தை வச்சுதான். எங்க போனாலும் இந்த சின்னம் தான் பேசும், அண்ட் அது மனசுல பதிகிற மாதிரி ஒரு சின்னமா இருக்கணும். ஸோ அவருக்கு கிடைச்ச இந்த டார்ச் லைட் சின்னத்தை அவர் ரொம்பவே பாசிட்டிவா எடுத்துட்டார். இன்ஃபேக்ட் இருள் சூழ்ந்த இந்த அரசியல ஒளி வீசுற மாதிரி இந்த டார்ச் லைட் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு பேசுறதுக்கு சொல்லவா வேணும் நம்மளுக்கு. ஸோ எஸ் அது ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு அந்த டார்ச் லைட் சின்னத்தை ஏத்துக்கிட்டாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் மோரோவர் எனக்கு தெரிஞ்ச அவங்க கட்சிக்கும் அவருக்கும் ஒரு ப்ராப்பரான சின்னம்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் சின்னம் கிடைச்ச உடனே அவர் ராயை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பொள்ளாச்சியில நடக்கிற இன்சிடென்ட் பத்தி. அந்த பெண்ணை மட்டும் இல்ல, நிறைய பெண்களை அந்த நாலு பேரும் அஞ்சு பேரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவங்க மேல ப்ராப்பரா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிய ஒரே அரசியல் தலைவர் நம்ம கமல்ஹாசன் மட்டும்தான். ஸோ அந்த நியூஸும் இப்போ டிவில போயிட்டு இருக்கு, நீங்க பாக்கலாம். அந்த மாதிரி அதாவது எந்த ஒரு துறையில இருந்தாலுமே அவர் ரொம்ப சிறப்பா செயல்படுவாரு அப்படின்றது இதை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டேன். சினிமால ஒரு கலை கலைக்காரு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவரோட கால் தடம் இல்லாம இல்ல. இப்ப அரசியல் வந்திருக்காரு, சின்னம் கிடைச்ச அடுத்த நொடியே அதாவது என்ன ஒண்ணு செய்யணுமோ, அதாவது ஒரு அரசியல் தலைவர் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த அவர் செஞ்சிருக்காரு. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் இருக்கு. இதே மாதிரி சிறப்பா அரசியலுக்கு வந்தும் நிறைய விஷயங்கள் அவர் செய்யணும்ன்றது என்னோட வேண்டுகோள். ஸோ பர்தரா என்னென்ன பண்ண போறாரு அப்படின்றத பாக்கிறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சிருக்கேன். மறக்காம யூஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோ நன்றி பயோகிராம் கார்த்தி. மறக்காம யூஎஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெள்ளிக்கான